100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள். இவ்வாண்டு நடைபெற்று முடிந்த 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே 100% தேர்ச்சி பெற்ற இரண்டு பள்ளிகள் ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளி, அடுத்து சென்ட்ரல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளிகளுக்கான பரிசுகளை வழங்குகிறார்கள் சிங்கப்பூர் காயல்நல மன்றத்தின் செயலாளர் ஜனாப் மஹது முகமது அவர்கள் இப்பரிசை வழங்குகிறார்கள். ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜசீமா அவர்கள் இந்த பரிசை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பரிசுக்கு காயல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இக்ராவோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காயல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அனுசரணை வழங்குகிறது. இவர்களுக்கான பரிசு கேடயம் ஷீல்டு, 5,000 ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்பட்டுள்ளது பள்ளிக்கு. அடுத்து சிறந்த பள்ளிக்கான பரிசுகள், 75 மாணவர்களுக்கு கீழுள்ள பள்ளிகளுக்கான பரிசு வழங்கப்படுகிறது. முதல் பரிசு சென்ட்ரல் மெட்ரிக் பள்ளிக்கு வழங்கப்படுகிறது. 75 மாணவர்களுக்கு மேலுள்ள பரிசு என்ற அடிப்படையிலே ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜசீமா அவர்களுக்கு 5,000 ரூபாய் பரிசு வழங்கப்படுகிறது. அப்பள்ளிக்காக வழங்குகிறார்கள் தி காயல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அமைப்பினர். இப்பரிசை இக்ரா கல்விச் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஹாஜி வாவு கே எஸ் முகமது நாசர் அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். இதில் நம்ம நிறைய பரிசுகள் கொடுத்துட்ருக்குறோம். சர்டிஃபிகேட்ஸு பரிசுகள் உங்களுக்கு மாறி வந்திருக்கலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் இக்ரா நிர்வாகத்தில் அணுகி முறையாக அந்த பரிசுகளை மாற்றம் செய்து பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து உங்கள் அத்தனை ஸ்கூலையும் சேர்த்து ஊரில் 6 ஸ்கூல்ஸ், இந்த 6 ஸ்கூல்ஸில் ஓவரால் பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு கொடுக்கப்படுகிறது. 3ஆம் இடம் காயல்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளி நகர அளவில் 3ஆம் இடத்தை பெறுகிறது. இதற்கான பரிசை அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி யு திருமலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பரிசை வழங்குகிறார்கள் இக்ரா கல்விச் சங்கத்தின் நிறுவன உறுப்பினர்கள் ஒருவரான ஹாஜி கே ஏ எம் முகமது அபுபக்கர் அவர்கள். நகர அளவில் அனைத்து பள்ளிகளுக்கு இடையில் 2ஆம் இடத்தை பெற்ற பள்ளி எல்கே மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எங்களுடைய அன்பிற்குரிய ஆசிரியர் பிறந்தகை எம் ஏ முகமது ஹனீஃபா அவர்கள் இப்பரிசை பெற்றுக் கொள்வார்கள். இவர்களுக்கான பரிசுகளை இந்த காயல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வழங்குகிறது. வழங்கி கௌரவிக்கிறார்கள் லேண்ட்மார்க் ஹாஜி ராவண்ணா அபுல் ஹசன் அவர்கள், இக்ரா கல்விச் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர். நகரளவில் முதலிடம் பெற்ற பள்ளிக்கான பரிசு அடுத்து வழங்கப்படுகிறது. இப்பரிசை நகர்மன்ற தலைவரும் இந்த நிகழ்ச்சியின் தலைவருமான ஹாஜி வாவு எஸ் சயீத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்கி மகிழ்விப்பார்கள். ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளி 6 பள்ளிகளில் நகரளவில் முதலிடத்தை பெற்ற பள்ளி ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளி. அதற்கான பரிசை அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜசீமா அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வழங்குகிறார்கள். காயல்பட்டினம் நகர்மன்றத்தின் தலைவரும் வாவு வஜீஹா வனிதையர் கல்லூரி நிறுவனர் தலைவருமான ஹாஜி வாவு எஸ் சயீத் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அடுத்து பாங்குக்காக இடைவேளை. மூன்று 4 பரிசுகள் மட்டுமே எஞ்சியுள்ளது. சயின்ஸ் எக்ஸிபிஷன் தம்மாம் காயல் நற்பணி மன்றத்தின் சார்பாக அறிமுகப்படுத்துகிறது. இந்த காயல் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து இந்த நம்ம ஊரில் உள்ள 6 பள்ளிகளுக்கு இடையிலே தரம் பிரித்தார்கள் அல்லவா. இந்த தரம் பிரிப்பின் அடிப்படையில் நகரளவில் முதல் இடத்தை பெற்ற ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் 25,000 ரூபாயை தம்மாம் காயல் நற்பணி மன்றம் வழங்குகிறது. அதன் துணைத் தலைவர் ஹாஜி எம் ஐ மெஹர் அலி பிஃபாம் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். இந்த பரிசு தொகை நமது ஊரில் அனைத்து பள்ளிகளுக்கு இடையில அறிவியல் கண்காட்சி நடத்துவதற்காக வழங்கப்படுகிறது. இது அநேகமாக ஜூலை மாத வாக்கில் ஜல்லாலியா நிக்கா மஜ்லிஸில் ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் ஒருங்கிணைப்பில் தம்மாம் காயல் அர்ப்பணி மன்றத்தின் உறுதுணையுடன் நடைபெறும். இதில் அனைத்து பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொள்வார்கள். அடுத்து பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை சொல்லிக்கொள்கின்றேன். இதே யுஎஸ்ஏயிலும் ஒரு ப்ரோக்ராம் நடந்துள்ளது, அதே போன்று ஜலாலியாவில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துள்ளது. 3 ஆண்டுகளாக ஐக்கிய அரபு அமீரக காயல்நல மன்றத்தின் சார்பாக
சிறந்த ஆசிரியர்களுக்கான பரிசு என்று வழங்கப்பட்டது. ஆசிரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பணப்பரிசு வழங்கி ஊக்கப்படுத்தப்பட்டது. அதனுடைய விளைவு ஆசிரியர்கள் கண்ணீர் மல்க இதே மேடையில் உரையாற்றி உற்சாகத்தோடு திரும்பிச் சென்ற அந்த நிகழ்வுகள் நம் மலரும் நினைவுகள். அந்த அடிப்படையில் கடந்த ஆண்டுகளில் தனி விழாவாக நடத்தினார்கள் ஐக்கிய அரபு அமீரக காயல் நலமன்றத்தினர். இவ்வாண்டு முதல் அப்பரிசு திட்டத்தை இக்ரா கல்வி சங்கம் த காயல் ஃபஸ்டஸ் நடத்தக்கூடிய இந்த சந்திங்கள் மாநிலத்தின் முதல் மாணவர் நிகழ்ச்சியோடு இணைத்து வழங்க முடிவு செய்துள்ளார்கள். துவக்க ஆண்டாக இவ்வாண்டு வழங்கப்படுகிறது. இது குறித்த ஒரு தகவலை உங்களுக்கு அறிய தருகின்றேன். பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு இது எப்படி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நகரளவில் முதல் 3 இடங்களை பெற்ற பள்ளிகளுக்கு இப்பரிசு வழங்கப்படுகிறது. இந்த பரிசு தொகை முழுமையாக அந்த பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்களின் நலனுக்காக மட்டுமே செல்ல வேண்டும் என்று ஒரு வரைமுறையுடன் அந்த பரிசு வழங்கப்படுகிறது. அமீரக காயல் நலமன்றத்தின் சார்பாக இப்பரிசு வழங்கப்படுகிறது. அதனுடைய தலைவர் ஹாஜி ஆடிட்டர் JSA புகாரி அவர்கள் அந்த பரிசை இங்கே அறிவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சின்ன என்னுடைய சொந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். என்னை 1 வயசு குறைச்சி ஸ்கூலில் சேர்த்தாங்க. எந்த இனத்தில் சேர்த்தாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக படித்து வெளியே வருங்கிறதுக்காண்டியான தெரியல. ஆனால் இப்போ இவ்வளோ பரிசு வாங்குறதை பார்த்துட்டு நான் மறுபடியும் வயசை குறைச்சி போட்டு படித்து ஒரு ப்ரைஸ் வாங்கலான்னு ஆசைப்பட்றேன். இப்போ வந்து வருஷம் இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 3 விதமான பரிசு, அதாவது இந்த எல்லா டீச்சர்ஸ் பெஸ்ட் டீச்சர்ஸு பொதுவாக எல்லா டீச்சரும் கொடுத்தோம். அது குறிப்பாக ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் தனியாக நம்ம வந்து அன்பொழுப்புகள் கொடுத்தோம். அது எல்லா, அதாவது ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி அல்லது கல்வி வளர்ச்சி எல்கேஜி யூகேஜிலேருந்தே ஆரம்பிக்குது. இது வந்து 10வது வகுப்பு படித்ததுனாலையோ 12வது படித்த டீச்சர்னாலையும் மட்டும் இல்லை, இது எல்லாருடைய எல்லா டீச்சர் பெற்றோர்களோட ஆசிரியர் ஆசிரியர்களுடைய முயற்சிகள் தான் அதிகம். அதனால் நாங்கள் ரொம்ப யோசித்தோம் என்ன செய்யலாம்னு என்பதாக. முதல்ல இப்படி ஒரு கூட்டத்துக்கு கூறுறது கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக அதான் இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டோம். இன்னொன்று வந்து என்ன செஞ்சாலும் பெஸ்ட்டு ஸ்கூல் என்னான்னு பார்த்து அந்த ஸ்கூலுக்கு முதல் பரிசு, 2வது பெஸ்ட்டு ஸ்கூலுக்கு 2வது பரிசு, 3வது பெஸ்ட் ஸ்கூல் 3வது பரிசு. ஆனால் இந்த தொகையை நாங்கள் ரொக்கமாக ஒவ்வொரு ஆளும் கொடுத்தா கரெக்டாக சேராது. அதனால் அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீமில் நாங்களும் சேர்ந்து ஸ்பான்சர் பண்ணுறது இல்லை கோ ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் நிர்ணயித்து அந்தந்த ஸ்கூலோட நிர்வாகத்தோட கன்சல்ட் பண்ணி எந்த மாதிரி நிகழ்ச்சியில் அல்லது எந்த மாதிரி வைபவத்தில் அதை பயன்படுத்துறது என்பதை நாங்கள் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா வரக்கூடிய வருஷத்திலிருந்து, அதாவது முதல் பரிசு அதாவது 50,000 ரூபா அந்த ஸ்கூலுக்கு, 2வது பரிசு 2வது பெஸ்ட்டு ஸ்கூலுக்கு 30,000 ரூபா, 3வது பெஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்து 20,000 ரூபா. இன்ஷா அல்லாஹ் இதில் வந்து மற்ற உலகத்தில் உள்ள மற்ற காயல்பட்டின வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாம் இணைந்தாங்கண்டா இந்த தொகையும் அதிகப்படுத்தலாம். அதனால் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். பொது காயல்பட்டினத்தில் உள்ள மற்ற வணிகர்களும் மற்ற சமுதாய சேவகர்களும் தனவந்தர்களும் இதில் முன் வந்தாங்கன்னா இந்த தொகையை பெருசாக்கி இந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ், அதாவது டீச்சர்ஸுடைய அதாவது சில டீச்சர்ஸ்லேயும் இந்த மேடையிலேருந்து பேசினாங்க, கண்ணீர் படி சொன்னாங்க. அதாவது எப்பவுமே நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை ரெடி பண்ணுறோம், ஆனால் எங்களை யாரும் வாழ்த்தினது இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஆனால் முதல் முதலாக இந்த காயில் வெல்ஃபேர் அசோசியேஷன் துபாய் UAE அசோசியேஷன் வாழ்த்தினாங்கன்னு சொல்லி அவங்க அந்த மனசில் வச்சு இதை நம்ம கட்டுத்தந்த ஆசிரியர் ஆசிரியர்களுடைய வெல்ஃபேர்களுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக, அவங்களுடைய சந்ததிகளுக்காகவும் நம்ம கவலைப்படணும். அவங்களுக்காகவும் நம்முடைய கான்ட்ரிபியூஷனை பண்ணணும். அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனையும் செய்யணும். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்துடைய முடிவுகளை வச்சு அமௌண்ட்டை போட்டு சொல்லிட்டோம். ஆனால் அந்தந்த நிர்வாகத்தோட கலந்து அதை செலவு பண்ணுறது. ஜசாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி ஆடிட்டர் புகாரி ஹாஜி அவர்களே. இவர்களுடைய இந்த தரவரிசைப்படி நகரளவில் 3ம் இடம் பெற்ற பள்ளி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, அப்பள்ளிக்கு 20,000 ரூபாய் தொகையும், 2ம் இடம் பெற்ற எல்கே மேல்நிலைப் பள்ளிக்கு 30,000 ரூபாயும், முதலிடம் பெற்ற ஜுபைதா மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு 50,000 ரூபாயும் 500,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது.